எந்த வேட்பாளர் செய்தனாலும் மக்கள் மக்கள் தான் செய்யணும் சார். ஏன்னா இல்ல சார், நம்ம நம்ம இல்ல இல்ல ஒரு பொதுவா சொல்றேன், எதுக்குனாலும் ஒரு கருத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை, ஓட்டுக்கு இப்ப எலெக்ஷன் ஓட்டுனோடனே வந்துடுறாங்க. ஓகே, இதே இது நம்ம ஒரு நம்மளோட கோரிக்கைகள் நம்ம சொல்றோம் வாங்குறோம் எல்லாம் சரி சரின்னு போயிடுறாங்க, ஆனா அதை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம கேட்டாலும் சரி எதுனாலும் சரி அதை பெண்டிங் தான் போடுறாங்களே தவிர அதுக்கு வந்து அவங்க கருத்து எதுவுமே சொல்றது இல்லையே. ஓ, ஒரு ஒரு வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்க வரும்போது வராங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அது 5 ஆண்டுகள் கடந்தும் நம்ம ஏன் அதை நிறைவேறலன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து பெண்டிங்ல தான் போடுறாங்க, நமக்கு வந்து அதுக்கு பதில் கூட சரியான பதில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றம் சொல்றீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா, அது வந்து அப்படி பெண்டிங் போட்டு விட்டுறாங்க, எதுவுமே செய்யறது இல்லையே. நம்ம தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர் வந்து நம்ம சிறந்ததா இது வரைக்கும் எனக்கு அமையல அப்படிங்கறது உங்களோட குற்றச்சாட்டு இல்லையா? கல்வி மருத்துவம் இதே இலவசமா கொடுக்கலாம், இதே உலக தரம் வாய்ந்த இலவசமா. இப்ப சீமான் சொல்ற மாதிரி 1 ரூபாயில் ஆரம்பித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் என்னுடைய மருத்துவம் இலவசம். ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அதிகப்படியாதாரத்தை கொடுக்கலாம், நல்ல சுகாதாரத்தை கொடுக்கலாம். ஆமா கொடுக்கலாம், இதை கொடுத்தாவே போதுமானது, அதனால இலவசம் கூடுதலா நமக்கு ஒன்றும் தேவைப்படல இல்லையா? ஆமா சார், ஆமா, யாரும் கேட்கவும் இல்லை இலவசம் எங்களுக்கு கொடுங்கன்னு, கேட்கவே இல்லை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்ய வேண்டியதை நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போறீங்க, 5 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த ஆண்டுகளுக்குள்ள அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அதை செய்யவே மாட்டேங்கிறீங்க. இதுல இலவசம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எப்படி நீங்க இப்போ இவங்க இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்களா, அதெல்லாம் எப்படி ஓட்டு வங்கியா தான் பாக்குறீங்களா? கண்டிப்பா சார், ஓட்டுக்காக தான் பண்றாங்க. ஆமா, இந்த டைத்துல பண்ற போது ஏன் இதை இவ்வளவு நாளா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா, ஓகே சார், நல்ல கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 3வது கட்சிகளை ஆதரிக்கிறீங்களா? எப்படி சார்? இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே நீங்க வச்ச கோரிக்கையை வந்து எங்களுக்கு அதிகமா பெண்டிங்ல தான் போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ 3வது கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இந்த தேர்தலில் உங்களுக்கு? 3வது கட்சின்னு இல்லை சார், நம்ம அதாவது நம்ம தொகுதியில் இவர் நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கை ஒவ்வொரு மக்களுக்கும் வந்துச்சுன்னா அவருக்கு போட்டலாம். ஓகே, நமக்கு வந்து கட்சிங்கன்னு பார்க்கறத விட இந்த தொகுதியில் யார் செய்கிறாங்களோ அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த தொகுதியில் உங்களுக்கு சேவை மனப்பான்மை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் செய்கிறாங்க சார், அந்த மாதிரி உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க பண்ணோன்னா அதாவது காசு பணத்துக்காக இல்லாமல் மக்களுக்காக செய்கிறவங்க இருக்காங்களே, அந்த மாதிரி இப்போ சுயேட்சையாக கூட நிற்கிறாங்க, காமராஜர் ஆட்சியே கொடுக்கக்கூடிய ஒரு நல்லவர்கள்லாம் நிற்கிறாங்க, ஆனால் நம்ம மக்கள் அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஆமாம் கிடையாது, அதுதான் நம்ம மக்கள் தேர்ந்தெடுக்கணும். மக்கள் வந்து இன்னும் வந்து விழிப்புணர்வு ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா, இன்னைக்கு கூட்டம் கேட்கறாங்க, எல்லா கூட்டத்தையும் காசு கொடுத்தா கேட்கறாங்க, கூட்டம் இல்லாம காசு போறது இல்ல, ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாதான் அந்த ஆட்கள் போறாங்க. இல்ல இப்ப சீமான் வந்து ஒரு இப்போ இது நடத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு அதிகமான கூட்டங்கள் சேருது, நான் எந்த காசும் தரல என்கிட்ட காசு இல்லைன்னு தானே சொல்றாரு, காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கலங்கிறாரு. டவுன்ல இருந்து ஒரு வாக்காளர் சொல்லும் போது கூட சொல்றாரு அவரோட கூட்டத்துக்கு நிறைய கூட்டம் வராங்க, காசு அதெல்லாம் வந்து எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல, அவரோட பேச்சுக்காக வராங்க, அவரையும் தேர்ந்தெடுப்பாங்க, காலங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம் சார், இருக்கலாம், ஒவ்வொரு ஏரியா பொறுத்து தான் சொல்ல முடியும் சார். ஆமா சார், ஏரியாவை பொறுத்து தான் சொல்ல முடியுது இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமா, இந்த தேர்தலில் உங்க பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கும்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனதில் பட்ட கட்சிகள் இந்த டைம் பண்றதா இருந்தா வந்து தெரியல சார், எப்படி சொல்றேன், தப்பா தான் இருக்கு, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுது இல்லைங்களா? இந்த கட்சி தான் வருமா அது வருமானு தெரியல, ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதனால நீங்க வந்து ஒரு நல்ல எம்எல்ஏவா இருக்கணும், என்ன சொல்றதுன்னா ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத தொகுதிக்காக செய்யறவரா இருந்தா நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க தயார்னு சொல்றீங்க இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார், நல்லது சார், உங்க கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள், கண்டிப்பா வந்து இதையும் கேட்டு சில நல்லவர்கள், ஏன்னா பாத்தீங்கன்னா சுயேட்சையா நிக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள்லாம் நிக்கிறாங்க லோக்கல்ல, அவங்களெல்லாம் மக்கள் கண்டுகிறதே இல்லையா சார், அதுதான் பிரச்சனை. நல்லது சார், நல்லது நல்லது நல்லது.